الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطئ الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محتداتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ஒக்குள்வதாத்தில் பின்னார் உலகை படைத்து இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹான் தாலாவுக்கே புகழ் அனைத்து அஹமதுல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முகமது சல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் அன்று தொடர் இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாக வேண்டியவனாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் குசுவசாலா இந்த உலகில் எப்படியான வாழ்வை வாழுமாறு எமக்கு பணித்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை செயல்படுத்துமாறும் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தவிர்க்குமாறு பணித்திருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகில் அல்லாஹக்கு சுபஹான ஒரு குறுகிய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த குறுகிய வாழ்வில் நாம் ஒரு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான் இந்த உலகத்தில் நான் சம்பாதித்தேன் நான் நினைத்த பிரகாரம் வாழலாம் நான் நினைத்ததெல்லாம் செய்யலாம் இவ்வாறு நடந்து கொண்டு மறுமை வாழ்வில் சொருக்கத்தை அடைய முடியாது அல்லாவின் பொருத்தத்தை அடைய முடியாது அல்லாவடத்திலே சாலிகான மனிதனாக தன்னை ஆக்க முடியாது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டோடு தான் நாங்கள் வாழ வேண்டும் எவ்வளவுதான் பொருளாதார வசதி பண வசதி அதே போல் அதிகார வசதி அதே போன்ற உடல் வசதி எவ்வளவு பவர் நமக்கிட்ட இருந்தாலும் கட்டுப்படணும் வாழ்விலே கட்டுப்பட்டு பழகணும் நம்முடைய எல்லா விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்கணும் தொழில் ரீதியான விஷயத்தில் கட்டுப்படுவோம் நமக்கு மேலே உள்ளவர் என்ன சொன்னாலும் செய்வோம் அவருக்கு சல்யூட் அடிப்போம் அவருக்கு பயந்து நடப்போம் அவரை அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொள்வோம் அவரை காக்கா பிடிப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் அல்லாஹ் எந்த விஷயத்தில் கட்டுப்பட சொல்லி இருக்கிறானோ அந்த விஷயத்தில் கணக்கெடுப்பது கிடையாது இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆறு வகையாக நாங்கள் இதனை பிரிக்கலாம் கட்டுப்படுதல் இருக்கணும் நம்மளே யாராவது கட்டுப்படுத்தலாம நிலைமை இருக்கணும் உலக வாழ்வில் நமக்கு இருக்கணும் எனக்கு ஒரு ஐம்பது வயசாயிட்டு அறுபது வயசாகிட்டு நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் நினைக்கக்கூடாது அல்லது என்னோட நல்ல அதிகாரம் இருக்குது பண வசதி இருக்குது நல்லா படிச்சு திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி யாராவது நினைத்தால் அவன் வழிகேட்டில் தான் போய் சேருவான் நேரான வழியில் இருக்க மாட்டான் குரோதங்களை சம்பாதித்துக் கொள்வான் பகமையை சம்பாதித்து கொள்வான் அவனை நல்லவரென்று யாரும் சொல்ல மாட்டார்கள் எனவே கட்டுப்படக்கூடிய ஒரு மனோ பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதிலே அதில் அல்லாஹ்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அய்ய அல்லதீனா ஆமனோ அத்தி அல்லாஹ் அத்தி ஒரு அசூல் வா ஒளியில் அம்பிருமிருக்கும் அல்லாஹுத்தால் சொல்லும்பொழுதோ அல்லாஹுக்கு நீங்கள் வழிபடுங்கள் அல்லாஹுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அல்லாஹுக்கு வழிபடுவது எப்படி அல்லாஹுத்தால் அதனை தெளிவாக சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் உரப்புல் ஆலமீன் அவன் படைத்தவன் பராமரிக்கிறவன் உணவளிப்பவன் ஆட்சி செய்பவன் அவனுடைய பண்புகளை எல்லாம் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அந்த பண்புக்கு கீழே நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அவனால் சொன்னதை அவனால் ஏவப்பட்டதை நாங்கள் செய்ய வேண்டும் அவனால் வெறுக்கப்படக்கூடிய விஷயங்கள் நாங்கள் செய்யக்கூடாது அல்லாஹ் எத்தனை விஷயம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான் அல்லாவுக்கு கட்டுப்பட இருந்தால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம் வட்டி கொடுக்காத விபச்சாரம் செய்யாத கடன் பரந்தான கடமைகளை வீணடிக்காத ஜக்காத்தை மறுக்காத அல்லாவுடைய கட்டளை அப்போ அல்லாவுக்கு நாங்கள் வழிபடுதலாயிருந்தால் அல்லாரபுல் ஆலமீன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யாமல் இருப்போம் அதான் அடையாளம் அல்லாஹுக்கு வழிபடுவ என்பதற்கு என்ன அடையாளம் அதான் அடையாளம் உங்களுடைய பார்வையை தாழ்த்து கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான் தாழ்த்த வேண்டும் நாங்கள் இல்லை நான் பார்க்கத்தான் செய்வேன் அன்புள்ள சகோதரிகள் வீண் விரயம் செய்யாதீர்கள் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு நன்மை இல்லாத விஷயத்தில் செலவிடம் செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இல்ல உலக கௌரவத்துக்கும் பெருமைக்கும் மமதைக்கும் நான் ஒரு பெரிய செல்வங்களை காட்டுவதற்கும் நான் அள்ளி அள்ளி செலவழிப்பேன் என்பதை காட்டுவதற்கும் வீணான விஷயத்தை செலவழிக்கும் போது அல்லாவுக்குமாறு செய்கிறான் அப்ப கட்டுப்படல அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் அல்ல உன்னுடைய உங்களுடைய நபி வாத்தியுர் ரசூல் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் எல்லாம் சொல்லுகிறான் அப்ப ரூதருக்கு மாறு செய்யும் பொழுது நாங்கள் எல்லா கட்டுப்பட்டோம் கிடையாது எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் வாழுகின்ற வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் இதில் அல்லாவுடைய கட்டளை எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது வியாபாரமாக இருக்கட்டும் குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அதனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் இந்த விஷயத்திலே அல்லாவுக்கு கட்டுப்பட்டுத்தான் நான் நடந்து கொள்கிறேன் என்பதை நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு இதை செய்கிறேன் கட்டுப்படாமல் நடந்து கொண்டால் அவன் யாரு அவன் காஃபிராகி விடுகிறான் அவன் முஷினிக்காகிவிடுகிறான் அவன் பார்ப்பதற்கு முகமதாக இருப்பான் அகமதாக இருப்பான் இப்ராஹிமாக இருப்பான் தொப்பி அணிந்திருப்பான் தாடி வைத்திருப்பான் பள்ளியிலே இருப்பான் முஸ்லிம் ஜமாத்தில் இருப்பான் முஸ்லிம் சமூகத்தோடு வாழ்வான் ஆனால் அவன் அல்லா கட்டுப்படவில்லையா அவன் முஸ்ரிக் ஆகிவிட்டான் இரண்டாவது கட்டுப்பாடு அல்லாவுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் அந்த தூதர் என்ன கொள்கையை நமக்கு போதித்தார்களோ அதே கொள்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அந்த தூதர் கொடுத்த கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் அந்த கொள்கையிலே வாழ்ந்தார்கள் அந்த கொள்கைக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தார்கள் அந்த நபி உயிரோடு இருக்கும் பொழுது அப்படித்தான் இருந்தார்கள் மரணத்துக்கு பிறகும் அந்த கொள்கையிலே ஒரே கொள்கையாக இருந்தார்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளவில்லை நடைமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை வணக்க வழிபாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை அந்த நபி எதை சொன்னார்களோ அதை சொன்னார்கள் வமா ஆத்தா குமர் ரசூல் ஃபஹதூ வமா நஹாக குமான் உங்களுடைய ரசூல் எதை உங்களை செய்யுமாறு கட்டளையிட்டாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எதை செய்ய வேண்டாம் என தடை செய்தார்களே அதை நீங்கள் தடை செய்து கொள்ளுங்கள் அப்ப நபியை ஒருவர் நேசிக்கிறார் நபியை ஒருத்தர் விரும்புகிறார் நபிக்கு கட்டுப்படுகிறார் நபியிலே போதனை ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கான அடையாளம் அந்த நபிக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும் அந்த நபி சொன்னதை நாங்கள் வேண்டும் அதுதான் அவருக்கு கட்டுப்படுவதற்கான அடையாளம் இந்த மாதிரி நபிக்கு கட்டுப்பாடாவிட்டால் அவன் ஒரு முபுத்ததியாக மாறிவிடுவான் மார்க்கத்திலே புதிய விஷயங்களை நுழைவித்தவன் விடுவான் நபிக்கு கட்டுப்பாடு என்ன செய்வோம் நபி சொன்ன மாதிரி இபாதை செய்வோம் நபி சொன்ன மாதிரியே நாங்கள் நடந்து கொள்வோம் நபிக்கு மாறு செஞ்சால் என்ன வேற ஏதாவது ஒன்று செய்யணும் நபி இல்லாமல் வேற எதையாவது செய்யணும் அப்படி செஞ்சால் அவன் ஒரு முபுத்ததியாகி விடுவான் அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நபியல் நாயம் செல்லல்ல செல்லம் அவர்கள் காட்டிய மார்க்கந்தான் அக்மலுல் ஹதி இருக்கின்ற நேர்வழிகளிலே மிக முழுமையானது நேர்மையானது உண்மையானது சத்தியமானது நமக்கு இருக்க வேண்டும் அது எல்லா அது அவர்கள் காட்டாத மற்ற எல்லா வழிகளும் அதிலே நேர்மை சரியாக கிடையாது அதிலே வழிகேடு இருக்கின்றது அல்லாஹ் கொள்ளக்கூடிய வழிகள் அவைகள் அல்ல அப்ப இரண்டாவது நபிக்கு நாங்கள் கட்டுப்போம் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் நபிக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்படாவிட்டால் காபிராகிடுவான் முஷிராக்கிடுவான் நபிக்கு கட்டுப்படாவிட்டால் அவன் ஒரு முபுத்ததி ஆகிடுவான் முபுத்ததி என்பது வழிகேடு அது மூணும் தான் கொண்டு சேர்க்கும் மூன்றாவது உளில் நம்பி மீக்கும் உங்களில் யார் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் உங்களுடைய காரியங்களில் யார் உங்களுக்கு தலைவராக இருக்கின்றாரோ யார் உங்களுடைய காரியங்களுக்கு உங்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாவுடைய குரான் சொல்லுகின்றது இதிலே ஒரு வரையறை இருக்கின்றது இந்த கட்டுப்படுதல் எந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு நிறுவனருக்கு எந்த அளவு கட்டுப்பட வேண்டும் சொன்னால் நாங்கள் அவர்களை பார்க்க கூடாது இப்ப நமக்கு ஒருத்தர் அமீரா இருக்கிறார் சொன்னால் முதிராக இருக்கிறார் சொன்னால் அவர் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு பார்க்க சொல்லல அவர் அல்லாவுக்கு மாறு செய்யுங்கள் அல்லாஹ் அல்லாததை வணங்குங்கள் அல்லாவுடைய பரதான கடமைகளை செய்வதை தடுப்பார் என்றால் அதுவரைக்கும் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்லது ஒரு நிறுவனத்துடைய அதிகாரி அவர் தொழுவுறாரு இல்லை நோன்பு பிடிக்கார் இல்லை அல்லது பாதம் செய்கிறார் இல்லை அல்லது வேற வேற தவறான விஷயங்கள் நடந்து கொள்கிறார்னு சொன்னாலும் நாங்கள் அவர் கட்டுப்படத்தான் வேணும் எதுவரைக்கும் அல்லாவை விட்டுட்டு வேற வேறு வணங்குங்கன்னு சொல்கிறார் வரலான கடமைகளை தொலைவிட மாட்டார் தொலைவிடுறார் இல்லை இந்த நேரத்தில் தான் அவருக்கு மாறு செய்யணும் அதுவரைக்கும் நாங்கள் கட்டுப்படு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் எனவே ஒரு அமீராக இருக்கக்கூடியவருக்கு நாங்கள் கட்டுப்படாவிட்டால்

நமக்கு தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அவர்கள் அல்லாவுக்கும் மாறு செய்யுங்கள் அல்லாவை விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை வணங்குங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாவினால் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய விடுகிறார்கள் இல்லை ஐந்தினர் தொடர விடுகிறார் இல்லை இப்போதான் நாங்கள் மாறு செய்யும் அது வரைக்கும் அவர்களுக்கு கட்டுப்பட்டாகும் இது மூன்றாவது வகை நான்காவது வகை இத்தாத்துவாலி தேன் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் நம்ம பெற்றோரை நாங்கள் எப்படி வச்சிருக்கிறோம் நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் அவர்கள் எங்களை பெற்று வளர்த்து நமக்காக பல தியாகங்களை செய்து ஒரு சீராக்கி நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்ததுக்கு பிறகு பெற்றோருக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் அவருக்கு கொஞ்சம் தான் கொண்டு பெற்றோருக்கு நாம லிமிட் பண்ணி தான் அவங்களுக்கு செலவழிப்போம் லிமிட் பண்ணி தான் நாங்களை கவனித்துக் கொள்வோம் அன்புள்ள சகோதரிகளே எனவே பெற்றோருக்கு கட்டுப்படுவது நம்முடைய மார்க்கத்தில் கடமையான ஒன்றாக இருக்கின்றது பெரும் பாவங்களில் ஒன்று பெரும் பாவங்களில் ஒன்று சில பிரதேசங்களிலே நாங்கள் பார்க்கலாம் பெற்றோருக்கு செய்கின்ற அநியாயங்களை அடுக்கு மாடிகளாக இருக்கும் இடை நடுவிலே பார்த்தால் ஒரு குடிசை இருக்கும் யாருடைய குடிசை என்று கேட்டால் அந்த அடுக்கு மாடிகளே வாழ்வோருடைய பெற்றோர்களுடைய குடிசையாக இருக்கும் அன்புள்ள சகோதரிகளே இந்த பெற்றோர்கள் நோவினை செய்யப்படுகிறார்கள் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறார்கள் எனவே இந்த இடத்திலே நாம் குறிப்பிடுவது என்று சொன்னால் பெற்றோர்கள் அல்லா அந்த பெற்றோர்கள் அல்லாவுக்கும் மாற்றம் செய்யாமல் ஏவுகின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ பெற்றோர் சொல்கிறார்கள் நீ தொழாத அல்லாவுக்கு இணைவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மற்றபடிக்கு நம்முடைய பெற்றோர்கள் காவிரிதலாக இருந்தாலும் நம்முடைய பெற்றோர்கள் காவிர்களாக இருந்தாலும் அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் சரி பெற்றோருடைய சொல்லை கேட்காதனார் பெற்றோருக்கு மாறு செஞ்ச ஒரு பெரிய ஒரு குற்றவாளி அவன் தொழுவாரு நோன்பு வைப்பார் தான தர்மம் கொடுப்பார் எல்லாம் செய்வார் பெற்றோருடைய விஷயத்தில் கவனக்குறைவாக நடந்து கொள்கிறார் அப்ப கட்டுப்படுதல் என்ற ஒரு பண்பு இது நான்காவது முகை அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய நம்முடைய பொறுப்புகள் யார் தலைவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் நான்காவதாக பெற்றோர் கட்டுப்பட வேண்டும் ஐந்தாவதாக அன்புள்ள சகோதரிகளே ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் ஒவ்வொரு மனைவியும் தங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் மன கணவனுடைய திருத்து இல்லாமல் ஒரு பெண் உறங்கினால் அந்த நேரத்தில் அவளுக்கு மூத்து வந்தால் அவள் நரகவாதி என்று நபி சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் நபி சொல்ல செல்ல முடியாது ஒரு மனைவி எந்த அளவுக்கு கனவன் கட்டுப்பட வேண்டும் உலகத்தில் யாருக்காவது சிரம்பணிய வேண்டும் என்று நான் நினைத்தால் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு சிரம் அன்புள்ள சகோதரிகளே இன்றைக்கு நிறைய பெண்மணிகள் தங்களுடைய மாப்பிள்ள மாற கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் எளிமை நீந்திர அடுத்த கணக்கம் போட்டால் குந்திடுவார்கள் அடுத்த கணக்கம் போட்டால் ஜேப்பில் கையை போடுவார்கள் அந்த அளவுக்கு அநேக முறையில் வச்சிருக்கிறார்கள் ஒரு சத்தம் போட்டால் நடங்குற ஆம்பளைகளாக இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே எனவேதான் அல்லார்புள்ள சொல்லக்கூடிய சட்டம் இது அர்ஜாலு கௌவா மூன அலன் இந்த பெண்களை ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும் அவர்களை வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் கட்டுப்படக்கூடாது அவருடைய ஆலோசனை கேட்கணும் நல்ல முறை நடந்து கொள்ளணும் ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியணும் என் புருஷன் சொல்றதை நான் கேட்டு நடக்கணும் அல்லாவுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்தில் என்னுடைய கணவன் சொல்வதை நான் கேட்டு நடக்க வேண்டும் என்பதை அந்த பெண்மணி தெரிஞ்சிருக்க வேண்டும் கணவருமா என்ன இருக்கணும் அல்லாவுக்கும் மாற்றம் இல்லாத வழிமுறையில் அந்த பெண்ணை நிர்வகிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது செல்லம் நரகத்திலே அதிகமான பெண்களை கண்டார்கள் ஏன் கண்டார்கள் ஏன் அவர்களை அதிகமாக கண்டார்கள் இங்கேயுமே பாவம் வீட்டில எல்லா வேலை கஷ்டப்பட்டு சிரமப்படுத்தி எல்லாத்தையும் செய்து மறுமையிலேயும் அவங்க அதிகமான பேர் அங்கே இருப்பார்களாம் ஏன் ஒன்று கஷ்டப்படுதல் இந்த கட்டுப்படுதலை விடுதல் கணவனை கணக்கெடுக்கிறது இல்லை ஒரு கீழ் ஜாதியாக நினைப்பது அன்புள்ள சகோதரர்களே இது நம்மளில் உள்ள பில ஒரு திருமணம் முடிக்கும் என்று சொன்னால் அந்த பெண்ணை நாங்கள் எப்படி நெறிப்படுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் அந்த பெண்ணை நாங்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் எனவே அவர்களை குற்றவாளி ஆக்குவது நம் சமூகம் நம்முடைய ஆண்கள் தான் எனவே ஒவ்வொரு பெண்ணும் அல்லாவுடைய சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய கணவனுக்கு வழிபட வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் நீங்க அப்படி வாழவில்லையா எந்த பெண் கணவனுக்கு கட்டுப்படவில்லையா பகிய ஆசையா அவள் பாவி அவ தொழலாம் நோன்பு பிடிக்கலாம் தர்மம் கொடுக்கலாம் சதக்கா கொடுக்கலாம் ஆனால் பாவி என்ற அந்த பட்டத்தோடு தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் பாவியான ஒரு பொம்பளையாக இருந்து கொண்டிருப்பார் அன்புள்ள சகோதரிகளை அடுத்ததாகத்தான் ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்பட வேண்டும் இது உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக மங்கி இருக்கின்றது அடிமைகளை மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் சில அடிமைகளை காசு கொடுத்து கொள்ளும் ஒரு மனிதனை ஒரு மனிதன் விற்பது இது மார்க்கத்தில் ஹராம் அப்படி கிடையாது ஒரு மனிதனே ஒரு மனிதன் விற்க முடியாது ஒரு காலத்தில் ஜாகிலியத்தில் இருந்துச்சு இரண்டாவது ஒரு பெலமுள்ளவன் பலமில்லாத பலவீனமான அடித்து பிடிச்சி அவனை அடிமையாக்கி வச்சுக்கொள்வது இது ஆங்காங்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஒரு பலம் உள்ளவன் சக்தி உள்ளவன் இந்த நாடு ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு இருக்கிலையா இல்லையா ஒரு வசதி உள்ள நாடு ஒரு வசதியில் நாடு அடித்து பிடிச்சி அவன் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது இதுவும் மார்க்கத்தில் ஹராம் கூடாது மூன்றாவது தான் அல்லாவுடைய பாதையிலே போராடும் இந்த களிமாவை அல்லாவுடைய களிமா உயர்த்துவதற்காக போராடும் பொழுது அங்கே பிடிபடக்கூடியவர்களை கைதிகளாக ஆக்கிக் கொள்வது அவர்களோடு உபகாரமாக நடந்து கொள்ளோணும் கண்ணியமாக நடந்து கொள்ளணும் அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கின்றது இது மாத்திரம் அடி மார்க்கத்தில் அனுமதியாக இருக்கின்றது அப்போ இந்த மாதிரி அந்த யுத்தத்தில் இருந்தால் அவர் யாருக்கு எஜமானாக இருக்கின்றாரோ அந்த எஜமானுக்கு அவர் கட்டுப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய மனோ இந்த ஆறு வகையிலே நாங்கள் எப்படி நடக்கும் அல்லாஹ் கட்டுப்படுறோமா அப்ப பாவம் செய்ய மாட்டோம் ரசுல்லா கட்டுப்படுறோமா விதத்தை செய்ய மாட்டோம் நம்முடைய அமீரை கட்டுப்படுறோமா நரகத்தின் அயா மாற மாட்டோம் பெற்றோரை கட்டுப்படுறோமா ஆக்கியாக மாட்டோம் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுகிறார்களா ஆசியாக மாட்டார்கள் அதே போன்றுதான் அடிமை தன்னுடைய எஜமானுக்கு கற்றுப்பட கற்றுப்படுறானா மாட்டான் எந்த பட்டியலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண விஷயமாக அல்ல இது ஒரு சாதாரண விஷயமாக அல்ல நம்முடைய மனோ நிலையில் நாம் யாருக்காவது உலக வாழ்க்கையில் கற்றுப்பட வேண்டும் அப்படி ஒரு நிலைமையை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் நேரிய பாதையிலே போக மாட்டோம் சரியான பாதையிலே போக மாட்டோம் எங்கேயாவது இடத்துல சென்று வழிகேட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே உலக வாழ்விலும் சரி நம்முடைய நடைமுறையிலும் சரி உலகத்தில் நம்ம வாழ்வதற்காக எத்தனை விஷயங்கள் நாங்கள் கட்டுப்படுறோம் நம்ம தெரியாமல் நிறைய விஷயங்கள் கட்டுப்பட வேண்டும் அல்லாவும் எல்லாம் ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்தில் மாறு செய்கிறோம் இந்த வண்டி ஓட்டிட்டு போகிறோம் ரோட்டில் யாரு கட்டுப்படுறோம் கேமராவை கட்டுப்படுறோம் முரு கட்டுப்படுறோம் சும்மா எவனாவது ஒரு இதை வச்சுட்டு போனாலும் பயம் அதுக்கும் பயம் எவ்வளோ கட்டுப்படுறோம் சுபஹான் இந்த நாட்டிலே வாழும் பொழுது எத்தனை விஷயங்களை கட்டுப்படுகிறோம் கட்டுப்பாடு கூடிக்கிட்டு தான் இருக்குது பத்து வருஷத்துக்கு முதல் இருந்த கட்டுப்பாடை விட இப்ப கட்டுப்பாடு ஜாஸ்தி எல்லாத்தையும் நாங்க ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறானே அல்லாவுடைய ரசூல் போதித்து போதித்திருக்கிறார்களே இந்த கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோமா இல்லையா அன்புள்ள சகோதரர்களே ஒரு கேமராவை மீறி நாங்கள் வண்டி ஓட்டினா ஃபைன் வரும் கட்டுவோம் விஷயம் முடிஞ்சு ஆனால் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கட்டுப்பட இருக்கிறது நரகம் அல்லாவுடைய கட்டுப்பாடு மீறிட்டும் அவன் இருக்க போது நரகம் எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும் எல்லாம் சுபானத்தால் அனைவருக்கும் மறுபுரிவானாக ரஹ்மத்து செய்வானாக வலமது இல்லா